ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுமதி. வெல்கம் டு பட்டுஸ் ஃபுட் ஜோன். இன்றைக்கி நம்ம எப்பயும் போல இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பணியார ரெசிபியை எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கொஞ்சம் எண்ணெய் இருந்தாலே போதும், பணியார ரெசிபியை ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பணியாரம் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 3/4 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கோதுமை மைதா ரெண்டையும் யூஸ் பண்ணி தான் பணியாரம் பண்ணுறேன். 1 கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 கப் அளவு வறுக்காத சின்ன சைஸ் ரவை சேர்த்துக்கலாம். இனிப்புக்கு ஏற்ற போல் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3/4 கப் சர்க்கரை சேர்க்குறேன். நீங்கள் இனிப்பு கூட சாப்பிடுவீங்கன்னா 1/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஒரு விஸ்க் வச்சு மாவு சர்க்கரை எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுடலாம். டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இது கூட 1 பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துடலாம். கோதுமை மைதா ரெண்டு யூஸ் பண்ணி தான் நான் இன்றைக்கி பணியாரம் பண்ணுறேன். உங்களுக்கு மைதா சேர்க்க விருப்பம் இல்லைனா ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் கோதுமை மாவு யூஸ் பண்ணியே பணியாரம் பண்ணலாம். இது கூடவே 3/4 கப் அளவு பால் சேர்த்துடலாம். ஒரு விஸ்க் வச்சு பாலோட மாவு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுடலாம். இது கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை மாவு அளவுக்கு கலந்து எடுத்துடலாம். எனக்கு மொத்தமாக 3/4 கப் பால், 1/2 கப் தண்ணி தேவைப்பட்டுச்சு. நீங்கள் மெஷர்மெண்ட்டுக்கு எந்த கப் வேணாலும் யூஸ் பண்ணுங்கள். ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் 1 கப்பாக யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அளவுகள் கரெக்டாக இருக்கும். நான் ஆல்ரெடி 1 கப் தண்ணி சேர்த்துட்டேன். எக்ஸ்ட்ரா 1/2 கப் சேர்க்குறேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் தோசை மாவு பதத்துக்கு மாவை நல்லா பீட் பண்ணி எடுத்துடலாம். ஃப்ளேவருக்காக 2 ஏலக்காவை இது கூட தட்டி சேர்த்துடலாம். நீங்கள் தட்டி சேர்க்கறதுக்கு பதிலாக 7 ஏலக்காவை பவுடராக கூட சேர்த்துக்கலாம். மாவு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். எடுத்து ஊற்றும்போது இந்த அளவுக்கு லிக்விடாக இருக்கணும். நம்ம ரவை சேர்த்ததுனால ரவை ஊறி வரும்போது தண்ணியெல்லாம் உறிஞ்சிடும். இது ஒரு பிளேட் போட்டு மூடி 1/2 மணி நேரம் ஊற விட்டுடலாம். 1/2 மணி நேரம் ஆகிடுச்சு. ரவை நல்லா ஊறி மாவு எந்த அளவுக்கு கெட்டியாக வந்திருக்குன்னு பாருங்கள். மாவு இந்த பக்குவத்தில் இருந்தால் தான் பணியாரத்துக்கு கரெக்டாக இருக்கும். இது இருக்கட்டும். பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் இடுக்கியை யூஸ் பண்ணி சின்ன சைஸ் கிண்ணத்தில் எண்ணெயை நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மெத்தடை 2-3 டைம் பண்ணிக்கலாம். அப்போ தான் கிண்ணம் நல்லா ஹீட் ஆகும். கிண்ணத்தில் கால் அளவு எண்ணெய் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம மாவு சேர்க்கும்போது ஒட்டாமல் வரும். ரொம்ப அதிகமாக மாவு சேர்த்துற வேண்டாம், கொஞ்சமாக மாவு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அது வெந்து வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். மாவு சேர்த்துட்டு இதே போல் எண்ணெயில் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட்டாக இருக்கணும். அப்போ தான் பணியாரம் வெந்து வர்றதுக்கு கரெக்டாக இருக்கணும். பாருங்கள் எண்ணெய் சேர்த்ததுமே எந்தளவுக்கு பொங்கி நொர வருது. எண்ணெய் இந்தளவுக்கு ஹீட்டாக இருந்தால் தான் பணியாரம் எடுக்கும்போது ரொம்பவே ஈஸியாக வெளியே வரும். பணியாரம் வேக வேக ஆட்டோமேட்டிக்காக அதுவே வெளியே எடுத்துகிட்டு வந்துடும். பாருங்கள் சைடு உரங்கள்லாம் வெளியே வந்துருச்சு. நம்ம இந்த மாவோட சோடா மாவோ சோடா உப்போ எதுவும் சேர்க்கலை. பாருங்கள் எந்த அளவுக்கு உப்பி வருது. நம்ம கரண்டி வச்சோ கத்தி வச்சோலாம் எடுத்து விட வேண்டாம். நல்லா வெந்துடுச்சுன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகி வந்துடும். பாருங்கள் இதே போல் மீதி இருக்க எல்லா பணியாரத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். எந்தளவுக்கு நம்ம ஹாயில் ஹீட் பண்ணிவிட்டு பணியாரம் ரெடி பண்ணுறோமோ அந்தளவுக்கு ஈஸியாக வெளியே வந்துடும். பாருங்கள் பணியாரம் எப்படி பூரி மாதிரி உப்பி வந்திருக்கு. நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் கூட யூஸ் பண்ணி பணியாரம் பண்ணலாம். அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். 2 சைடும் நல்லா வெந்ததும் நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காமல் 5 நிமிஷத்தில் பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்த மாவுக்கு 10-12 பணியாரம் நமக்கு கிடைக்கும். நீங்கள் சின்ன சைஸ் பவுலாக எடுத்தீங்கன்னா 20-25 பணியாரம் கூட நமக்கு கிடைக்கும். 2 சைடும் நல்லா வெந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் எண்ணெயை ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணிவிட்டு பணியாரத்தை வெளியே எடுத்துடலாம். வெளியே கிறிஸ்பியாக, உள்ளே சாஃப்டாக, ரொம்பவே சூப்பராக பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக ஃப்ளஃபியாக பணியாரம் வந்திருக்கு. இன்றைக்கே வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் நெக்ஸ்ட் என்ன ரெசிபி வேணும்னு சொல்லுங்கள். நாளைக்கு இதே போல் இன்னொரு வீடியோட மீட் பண்ணுறேன். பாய்.